வணக்கம் நண்பர்களே, நான் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். பெட்ரோல் பம்பை வாஸ்துப்படி வச்சுக்கிட்டா கூட்டம் அலமோதுங்க, வியாபாரம் கூரை பிச்சுட்டு ஓடுங்க. ஆமாங்க, அப்படி சொல்லப்பட்டு ஒரு பெட்ரோல் பங்கு அமைச்சிருக்காங்க. அந்த பெட்ரோல் பங்கில் உண்மையாலுமே வியாபாரம் நடக்குதா, வருமானம் குறை பிச்சுட்டு கொட்டுதா? அப்படி அந்த பெட்ரோல் பங்கு முதல்ல வாஸ்துப்படி அமைக்க முடியுமா? இந்த வீடியோ முழுசும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்னுடைய ஃபாலோயர்ஸ், வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட், என்னுடைய மாணவர்கள், உங்களுக்கான இது ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்களை சுற்றி உள்ள நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யாரோருக்கும் உபயோகமாக இருக்கும். சமீபத்தில் ஒரு பெட்ரோல் பங்குடைய உரிமையாளர் அழைப்பின் பேரில் ஒரு பெட்ரோல் பங்கு வந்து வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அங்கே போன பிறகு, பெட்ரோல் பம்ப் இருக்கட்டுங்க சார், உங்கள் வீடை காமிங்க அப்படின்னு சொன்னேன். நான் உங்களை பெட்ரோல் பம்புக்கு தான் கூப்பிட்டு, வீடெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னாரு. ஐயா, பெட்ரோல் பம்ப் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட், பெட்ரோல் பம்ப்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நேராக வீட்டை காமிங்க, வீடு தான் இங்கே மெயினான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொன்னோம். ஒரு வீட்டை காமிச்சார். அந்த வீட்டில் நிறைய குறைகள் இருந்து அதை மாற்றுறதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியாச்சு. திருப்பி பெட்ரோல் பம்புக்கு வந்தோம். அப்போ நம்மக்கிட்ட அவர் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த பம்பு தொடங்கப்பட்டு 4 வருஷம் ஆகுது. தொடங்கும் போது வாஸ்து பார்த்து நம்ம வந்து இந்த பெட்ரோல் பம்பு வச்சோம். பட் பெருசாக வியாபாரம் இல்லை, நாங்கள் எதாவது தவறுபடுத்தியிருக்கோமா, எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு அவர் எங்கிட்ட அந்த கேள்வியை முன் வச்சார். சரிங்க, பொதுவாக நீங்கள் இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இந்த பம்பு உரிமையாளர்கள் நம்ம பேசப்பட்ட விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நாம் வந்து பொதுவாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுருக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த பெட்ரோலியம் சார்ந்த பல தகவலுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவில் ஒரு 3 விதமான கம்பெனி தான் வந்து அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. அப்புறம் தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் இருக்குது. இந்த கம்பெனியில் வந்து ஏ கிளாஸ் பம்பு, பி கிளாஸ் பம்பு அப்படின்னு சொல்லி 2 மெத்தட் வச்சுருக்காங்க. அதில் ஏ கிளாஸ் பம்பு அப்படின்னா, அந்த பெட்ரோலியம் கார்பரேஷனே வந்து உள்ள இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாமே கட்டி கொடுத்து பம்பு வந்து ஒரு லீஸ்க்கு மாதிரி கொடுப்பாங்க. இந்த பி கிளாஸ் பம்பு அப்படின்னா பிளானு பேட்டர்ன்லாம் கொடுத்துருவாங்க. அந்த இடத்து உரிமையாளர் வந்து அதை கட்டிட்டு அதை நடத்தணும். அவங்க நடத்துறதுக்கு அதுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. அது கட்டுறதும் கூட அது அவங்களே வந்து கூட தான் கட்டி கொடுப்பாங்க, நம்ம கட்டிக்க முடியாது. ஸோ இதுதான் பெட்ரோலியம் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வடக்கு பாத சைட்டுனா ஒரே மாதிரி தான் இருக்கும், கிழக்கு பாத சைட்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் த்ரூ அவுட் இந்தியா முழுக்க இந்த பேட்டர்ன் பிளான் அப்படின்றது மாறாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அதெல்லாம் மாற்றலாம் மாட்டாங்க. சரி, இந்த விஷயம் தெரியாமல் ஒரு பெட்ரோல் பம்புக்கு போய் நம்ம வாஸ்து பார்க்க முடியுமா? நம்ம இஷ்டத்துக்கு போய் உள்ள அமைப்புகள்லாம் மாற்ற முடியுமா? அப்படி மாற்ற முடியும்னாலும் அவங்க மாற்ற மாட்டாங்க. ஸோ அது வந்து பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து அக்செப்ட் பண்ணாது. அப்போ ஏற்கனவே இந்த பெட்ரோல் பம்புக்கு ஒருத்தர் வாஸ்து பார்த்தாருன்னு சொல்கிறது எந்த தகவல், எந்த வகையில் உண்மை அப்படின்னா, ஸோ பெட்ரோல் பம்புக்கு வாஸ்து பார்க்குறேன்னு சொல்லி போட்டு இவங்களை ஏமாற்றி அவங்க ஒரு வேலை ஃபீஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம். அல்லது இவங்களுக்கு தெரியாமல் அந்த நபருக்கே வந்து பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து அது அவங்க ரூல் படி தான் கட்டணுன்றது கூட அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் பெட்ரோல் பம்பை பொறுத்த வரைக்கும் இது எழுதப்பட்ட ரூல், இது நாம் இஷ்டத்துக்கெலாம் அங்கே போய் பண்ண முடியாது. இது வாஸ்துக்காரங்களாம் எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது. சரிங்க, இந்த பெட்ரோல் பம்பில் ஏன் கூட்டலை அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பிரைம் ஏரியா, வில்லேஜ் ஏரியா, ரூரல் ஏரியா அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இவங்க இருக்கிறது கொஞ்சம் அவுட்ரு, ரூரல் இருக்காங்க. ஸோ அங்கே போக்குவரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் வந்து காலையில் மக்கள் போகிறதும் திருப்பி ஈவினிங் வருவதும் இந்த 2 பக்கத்துக்கும் நம்ம கணக்கு பண்ணி பெட்ரோல் பம்ப் போடணும். அதில் வந்து இவங்க வச்சிட்ருக்கிற பம்பு பார்த்திங்கன்னா, காலையில் மக்கள் வேலைக்கு போகிற மார்க்கத்தில் இருக்குது. அப்போ வீட்டுக்கு போகிற மார்க்கத்தில் இருந்தால் தான் அவங்க வந்து பெட்ரோல் வந்து நிறைய சேல்ஸ் ஆகும். ஸோ இதனால் கூட அவங்களுக்கு சேல்ஸ் கம்மியாக இருக்கலாம். சரிங்க, பொதுவாக பெட்ரோல் பம்பு வாஸ்துப்படி அமைக்க முடியுமான்னு கேட்டால், அப்படிலாம் ஒரு விஷயமும் கிடையாது. பெட்ரோல் பங்கில் வாஸ்து பார்க்கவும் முடியாது. ரெண்டாவது, அப்படி நீங்கள் பெட்ரோல் பங்கு வாஸ்துப்படி அமைச்சா குறை பிச்சுட்டு கொட்டுமான்னு கேட்டாலும், வியாபாரம் அள்ளுமான்னு கேட்டாலும், இது முற்றிலும் ஒரு தவறான ஒரு தகவல். நீங்கள் பெட்ரோல் பம்பு இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து தான் இந்த சேல்ஸுன்ற விஷயம் தீர்மானிக்கப்படும். நண்பர்களே, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கும் உங்களை சுற்றுலா படத்துக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ சமீப காலமாக நிறைய இடங்களில் வந்து இந்த பெட்ரோல் பம்ப் வந்து நிறைய மூடப்பட்ட நிலையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இதுக்கு வந்து வாஸ்து முதல் காரணம் இல்லை, அது அவங்களுடைய வீடு தான் அதை தீர்மானிக்கும். பெட்ரோல் பம்பை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம் கார்பரேஷன் கொடுக்கக்கூடிய ரூல் மட்டுமே நம்ம கட்டி அதை மட்டுமே ஃபாலோ பண்ணால் போதுமானது. அதில் பெரிய தவறுகள் எதுவும் இருந்தாலும் அதை பாதிக்காது. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளான, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய வீடுகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் இலவச வாஸ்து ஆலோசனை கொடுத்துட்ருக்கேங்க. அப்பாயின்மெண்ட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. சமீப காலமாக
இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு உள்ள குழந்தைகளோட வீடுகளை ஆய்வு பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட தவறு அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறத கண்டு நான் வியந்திருக்கேன். அப்படி பார்த்த வீடுகளில் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வீடுகள் அட்வைஸ் பண்ணணும். அதில் யாரெல்லாம் கரெக்ஷன் பண்ணாங்களோ அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகி ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இல்லாமல் ஒரு நார்மல் சைல்டாக மாறின அதிசயங்களை நான் பார்த்தும் வியந்து இருக்கிறேங்க. இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பண்ண இந்த சர்வீஸை இப்போ தமிழ்நாடு முழுவதும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள நபர்கள் வீடுகளில் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க அப்படின்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் இடத்துக்கு நேரில் வந்து உங்கள் வீட்டில் உள்ள குறைகளை எடுத்து சொல்கிறேன். அதை கரெக்ஷன் பண்ணும் பட்சத்தில் உங்கள் குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இல்லாமல் நார்மல் சைல்டாகிறதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த சர்வீஸ் டோட்டலி ஃப்ரீ தான் இது. இதுக்கு பின்னாடி எந்த ஒரு வியாபார நோக்கமும் கிடையாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.